என் வாழ்க்கை கதையை சொல்றேன் கேளுங்க. நானும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். நானும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா தான் இருந்தேன். எப்பவுமே இன்பமான வாழ்க்கை, எல்லா விதங்கள்லயும் நிறைவான வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். மனிதனுடைய ஆசை பேராசையா மாறி போகிறப்பதான் அவனுடைய நிம்மதி கொஞ்சம் கொஞ்சமா அழிய தொடங்குது. விதி போட்ட விதிக்கு நான் மட்டும் விதிவிலக்கா என்ன? ஆசை வலையில விழுந்த அல்லும் பகலும் பலவிதமான மதுவகைகள், விதவிதமான பெண் துணைகள், இஷ்டத்துக்கு அனுபவிச்சேன். கஷ்டத்துக்கு ஆளான என் பொண்டாட்டி ஒரு நாள் கண்ணை மூடிட்டான், கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டான். நான் என்னுடைய வெப்பாட்டியே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த நேரத்துல தான் உங்க அப்பா குடும்பத்தோட என் லாட்ஜுக்கு வந்து தங்கினார். அப்பதான் சரி டைரக்டர் சார் கதையை சொல்லுங்க. நட்ட நடு ராத்திரியில பொட்டல் காடு மாதிரி ஒரு லொகேஷன், ஜல் 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 ஜல்னு வெள்ள புடவையோட தலைவிரி கோலத்தோட அப்படியே மெதுவா மெதுவா. டைரக்டர் தம்பி, அந்த பேய்க்கு ஏதாவது ஜோடி இருக்க? ஏய், அதுக்குத்தான் நாங்க இருக்கோம்ல. ஏன் எங்களை பார்த்தா ஸ்டார் மாதிரி தெரியலையா? டைரக்டர் சார், என்னை ஹீரோவை போடுங்க சார். டேய் சுமாரா, நீங்க சொல்லுங்க தம்பி. இவரை வில்லனா போடுங்க. நட்ட நடு ராத்திரியில வெள்ள புடவையோட தலைவிரி கோலமா மெதுவா பேய் நடந்து உள்ள என்னடி படுக்கையில உருண்டு பெரண்டு படுத்துட்டு இருக்க? ஓ அதுவா? என் மாமன நினைச்சா இப்படிதாண்டி பொருள வேண்டியதா இருக்கு. நினைப்புதான் பொழப்பை கெடுக்கும். பேசாம நீ தூங்கு. அருணாச்சலம். அம்மா சொல்லுங்கம்மா. அருணாச்சலம், சாப்பாடு ரெடியா? இப்போ ரெடி ஆகிட்டே இருக்குமா. சரி சீக்கிரம் ஆகட்டும். ஆ சரிங்கம்மா.
பிரீத்தி, நீங்க செஞ்ச தப்ப நான் பார்த்துட்டேன். பார்க்க கூடாததை பார்த்துட்ட, பொத்திட்டு போடா. அதை நான் அப்பா கிட்ட சொல்ல போறேன். போடா போடா போக்கத்தவனே. சித்தி, சத்தியம்தான் ஜெயிக்கும். பொம்பளைங்களோட சாதுரியம் தாண்டா ஜெயிக்கும். பார்க்கலாமா? பாரு, உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு. என்னங்க, என்ன காப்பாத்துங்க. என்னங்க, எங்க இருக்கீங்க நீங்க? என்னமா, என்னாச்சு? என்னங்க, மணி யாருங்க? என் மக. நான் யாருங்க? அவனுக்கு சித்தி அம்மா மாதிரி. உங்க மக மணி என் மேலேயே கை வைக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டான். உனக்கு அம்மா மாதிரி அசிங்க முடிச்சவன. அவ அழுது நான் ஒரு நாள் பார்த்ததில்ல. டேய் மணி, நீ என்ன பண்ணி இருப்பேன்னு எனக்கு மட்டும் தானா தெரியும்? இல்லப்பா, என்னடா போடா. நீ உண்மையத்தான் சொல்றியா? இத பார், நீ சொல்றது உண்மையா இருந்தா அவன் அங்கேயே வெட்டி போட்டுரு. டேய் மணிவண்ணா, நீ எங்க போற, என்ன பண்றன்னு எனக்கு எதுவுமே தெரியல. ஒழுங்கா இல்ல, என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியிருக்கும். ஞாபகம் வச்சுக்க. டேய் நீ போ. இப்படி ஏதாவது மிரட்டி வெளியே அனுப்பினாதான் நம்ம ஜாலியா இருக்க முடியும். சரியான நேரத்துல சரியான வேலையை செய்யற சரியான ஆளு தான் நீங்க. நீ பேசி நேரத்தை வீணாக்காத. பாட்டிய பாக்குறேங்கிற சாக்குல அடிக்கடி இந்த கிராமத்துக்கு வரது உன்னை பாக்குறதுக்காக தான் கிச்சா. நீ இங்க வரலன்னா நான் உன்னை பார்க்க வந்திருக்க போறேன். என்ன, அங்க வந்து உங்க அப்பா மத்த ஆளுகள் நான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோம். நம்ம லவ் மேட்டர் அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன். வெரி குட். நம்ம சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லு. சரி, இப்படி என்ன எவ்வளவு தூரம் தான் நடத்தியே கூட்டிட்டு போக போற? நீ என்ன மகாராணியா, இப்பயே நடந்து பழகிக்கோ. இன்னும் 2 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது, புரியுதா? ஐயோ, எனக்கு ரொம்ப கால் வலிக்குது கிச்சா. சரி சரி, காலம் போட உன்ன நான் தான் சுமக்க போறேன். அதுக்கு இப்பயே ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். நல்லா கட்டியா பிடிச்சுக்க. சின்ன வயசுல பசங்கலாம் இருப்பாங்க. நீ போய் பாத்துட்டு வா, நான் பாத்துக்கிறேன். யாருக்கும் தெரியக்கூடாது, போயிட்டு வா. சரிங்க. மணிகண்ட நிலைமை உனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் விதிதான். நீயும் சரியில்லைனா உன்னை என்ன வேணா பண்ணுவேன். உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியாது. என்னுடைய பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடிக்கிட்டு இருக்கேன். நான் செய்த பாவத்துக்கும் மணி செய்த பாவத்துக்கும் மொத்தமா கடவுள் தண்டனை கொடுத்துட்டாரு. எல்லாமே என் தலை விதி. உன் தங்கச்சிக்கு எய்ட்ஸ் வர நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். என் தங்கச்சியோட நோய்க்கு உங்க பையன் மணிதான் காரணம். நீங்க எப்படி காரணமாக முடியும்? நானும் ஒரு பாவிதான். என் மக மணி தெரியாம செஞ்ச தப்புக்கு நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
விதவிதமாக ட்ரெஸ்ஸு போட்டு வித்த காட்டுற ஒன்று என் மெத்தையில் போட்டு பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு. ஆளை பார்த்து எடை போடாதீங்க, அழகை பார்த்து எடை போடாதீங்க, என் ஆடையை பார்த்து எடை போடாதீங்க. இப்படியே சொல்லி சொல்லி ஆசையை தள்ளி போடாதே செல்லம், நீ எனக்கு வரப்போற வெள்ளம். ஏய் வாடி விடுடா, ஏய் பைய விடு, சின்ன புரியாத உனக்கு விடுடா, நேடி விடு, ஏய் யூ ஸ்கவுண்டல், வா விடு வாடிடா. என்ன நீ விடுடா, எனக்கு தப்பிடு, நீ காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, விடுடா. டேய் விடுடா, டேய் விடு, விடுடா, யோ டேய் விடு. ஏ மீனா, ஏ மீனா, வாட் ஹேப்பன்? ஒரு கனவு, கெட்ட கனவு. கனவு கனவு கனவு, எப்ப பார்த்தாலும் கனவு தானா? இப்ப நான் வந்திருக்கிறதே நிஜம்தாமா, நிஜம். ஏய் என்ன நம்பு. அம்மா முதலாளி, அம்மா என்னடா முதலாளி ஊர்ல இல்லீங்களா? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்மா. எப்ப பார்த்தாலும் உனக்கு சின்ன சின்ன சந்தேகமே வருது, பெரிய சந்தேகமே வராதா? பெரிய சந்தேகம் வரமாட்டேங்கிறது தான்மா எனக்கு பெரிய சந்தேகமா இருக்கு. ஓ, அதுல கூட மறுபடியும் உனக்கு பெரிய சந்தேகம் தானா? ஏமா, இந்த சின்ன ஜீசுங்களாம் கொஞ்சி கொஞ்சி லவ் பண்றாங்களே, லவ் பண்ணி என்னமா செய்வாங்க? காதல் பண்றவங்க என்னடா செய்வாங்க? முதல்ல காதலிப்பாங்க, அப்புறம் கல்யாணம் முடிச்சுப்பாங்க. கல்யாணம் பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறம் என்னமா பண்ணுவாங்க? குழந்தை குட்டியே பெத்துப்பாங்கடா. குழந்தை குட்டி பெத்துப்பாங்க, அப்புறமா என்ன செய்வாங்க? ஒரு குடும்பத்தை அமைச்சுப்பாங்கடா. ஒரு குடும்பம் அமைச்சுப்பாங்க. அதுல தாமா எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். அதுல என்னடா உனக்கு சந்தேகம்? அதை மட்டும் ஏமா ஒன்னா அமைச்சிக்கணா, ரெண்டா அமைச்சிக்கணா, என்ன ரெண்டா? ஒன்னத்துக்கே வழி இல்ல, இல்ல ரெண்டு தேவையடா உனக்கு? உங்களுக்கும் சந்தேகம் வந்துருச்சு. காட்டுக்குள்ள ஒரு பேய் வந்துருக்குமா, வாங்கம்மா வாங்கம்மா, நீங்க வந்து பாருங்க மாமா. அஜீஸ் மனசை தளர விடாத, இப்ப அவளுக்கு முதல் தேவை உங்க குடும்பத்தோட அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் தான். எங்கே அவள் என்றே மனம் வாடி என் கப்பக்கலங்கே. ஏன் அக்கா, அக்கா அக்கா அக்கா, இந்தாங்க அக்கா காபி. இன்ஸ்பெக்டர் தங்கச்சி தங்க அச்சி மாதிரி தான் இருக்க, வந்து வச்சுக்கிற உன்னைய. கைய கொஞ்சம் பிடிச்ச விடு. கால கொஞ்சம் அமுக்கி விடு. என்ன காலில இருந்து சாப்பிடவே இல்லையா? இந்த இழப்பு இழைக்குது, என்ன அழுத்துற? கையெழுத்து, இங்க அழுத்து. No.
என்ன உடம்புல தெம்பு இல்லையா? கை வலிக்குதா? பேணி நமக்குள்ள சண்டையே வேண்டாம், சமாதானமா போயிருவோம். இனிமேட்டு ஏமாத்திர வேலைன்னா என்கிட்ட வச்சுக்காது. ப்ளீஸ். பொம்பளை என்ன பூனை நினைச்சியாடா? புலிடா புலி. இனிமேதான்டா கிளைமேக்ஸ்.